டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு ரவையை வச்சு ஃப்ரூட் கேசரி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி வைக்கணும். நம்ம நான் ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் வச்சுருக்கேன். அந்த பால்கோவா டேஸ்ட்டில் இந்த ஃப்ரூட் கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆப்பிளோடு சேர்த்து பைனாப்பிள் போட்டுக்கலாம். பேரிக்காய், அந்த வால் பேரிக்காயின்னு சொல்லி ரொம்ப மாவு மாதிரி நல்லாயிருக்கும், அந்த பேரிக்காய் போட்டுக்கலாம். கிரேப்ஸ் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் மட்டும்தான் போட போகிறேன். டூட்டி ஃப்ரூட்டி இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். இது உடம்புக்கு கெடுதல் கிடையாது. பப்பாளி காயில் செய்கிறது இது. முந்திரி பருப்பு, ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம், உங்கள்கிட்ட ஃப்ரூட் அதாவது பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிரேப்ஸ் எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஒரு கப் ரவைக்கு நான் 1.5 கப் சுகர் சேர்க்க போகிறேன். எங்களுக்கு மீடியமாக இருந்தால் போதும் ஸ்வீட்டு. அதிகமாக ஸ்வீட் வேணுங்கிறவங்க 1.5 கப் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ பால் 1 கப் எடுத்தோம் இல்லையா, அந்த பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க வச்ச பிறகு நம்ம கேசரி கிண்டும்போது அந்த கொதிக்கிற இந்த பால் அதில் ஊற்றுனா கட்டிப்படாமல் இருக்கும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், அதோட நெய் கலந்துக்குவோம். நெய் மட்டும் கலந்தீங்கன்னா கேசரி ரொம்ப இறுகி போயிடும். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 3 டீஸ்பூன் நெய், அதில் முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணுங்கிறது இல்லை, ரொம்ப ரோஸ்ட் ஆகிச்சுன்னா கருகின மாதிரி வந்துடக்கூடாது. நம்ம ரவையை வேற போட்டு இதோட சேர்த்து நம்ம கிண்ட போகிறோம். ரவையை வாசம் வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க பால் நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாலும் கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். கொதிக்க வைக்காமல் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ரவை கட்டி விட்ட மாதிரி போயிடும். இப்போ கொஞ்சம் இலக்கமாக அரிசியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப் சுகர் சுகர் கரையும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். இதில் ஆப்பிள் பழத்தை 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து பெசரி வச்சுருக்கேன். ஆப்பிள் நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அப்போ போடுங்க, அப்போ நறுக்குங்க. ஆரம்பத்திலே நறுக்கி வச்சிங்கன்னா கருத்து போயிடும். ரோஸ் எசன்ஸ் 1 டிராப் அல்லது 2 டிராப் ஊற்றினா போதும் அந்த ஃப்ளேவருக்காக. ஃப்ரூட் கேசரி ரெடி. கொஞ்சம் ரவை சேர்த்த பால்கோவா மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் தண்ணி சேர்க்காமல் பால் கெட்டியாக 2 கப்பு பால் ஊற்றினாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.